ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாப் பிக்ஸ் எடிட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கூகுள் சர்ச், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தானே. ஸோ வாங்க பார்க்கலாம். பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரா டூலில் கிளிக் பண்ணி ஸோ பேக்ரவுண்டை நம்ம வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இரேஸ் பண்ணுறது காமிச்சேன்னா ஸோ வீடியோலேருந்து அதிகமாகிடும். ஸோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஃபோட்டோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்ல இருக்குது, நீங்கள் மறக்காமல் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போது மாடல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாடல், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்டே நீங்கள் வந்து வச்சுருங்க, ஒரு 4 இல்லை 5 கிட்டே வச்சுட்டு நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துருங்க, மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு ஒரு பிஎன்ஜிலாம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கும் அந்த பிஎன்ஜி லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்ளவுட் பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மாடலை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து 203 வைங்க, கரெக்டாக இருக்கும் அந்த ஷேடோ, ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்க. 203 செட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100 வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ஆட் ஃபோட்டோவில் வந்துடலாம். ஆட் ஃபோட்டோவில் வந்துட்டு ஸோ கீழே வந்து நம்ம அந்த க்ளவுட்ஸ்லாம் அந்த இருக்கணும்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேம் இங்கே பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஸ்க்ரீனு கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீனு கொடுத்துட்டு இங்கே ஒப்பாசிட்டியில் போயிட்டீங்க. ஸோ லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணி திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இப்போ க்ளவுடோட பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கீழே இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஸோ இன்னொரு பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இங்கே க்ளவுட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து இங்கே பறக்கிற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு க்ரியேட்டிவாக அந்த மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டு அப்புறம் இந்த க்ளவுட்லேயே ஒன்று ஆட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல அந்த க்ளவுட்லேயும் ஆட் பண்ணியாச்சு. அதை நம்ம லைட்டாக நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி ஃபோட்டோவை ஜூம் பண்ணி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை என்ன பண்ணலாம், நம்ம வந்து டன் கொடுத்துடலாம். நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எங்கள் ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணி சர்ச் பாரில் போய்ட்டு ஃபேடுன்னு டைப் பண்ணுங்க. ஃபேடுன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, லைட்டாக பெருசு பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ ஒப்பாசிட்டி லைட்டாக டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஸோ டன் கொடுத்துருங்க. ஸோ ட்ரா டூலில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி லைட் ரூம் அப்ளிகேஷனில் வந்து லைட்டாக நம்ம கலர் கலெக்ஷன் லைட்டாக பண்ணலாம். ஸோ லைட் ரூமில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ டெம்பரேச்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மிக்ஸ்டு ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணி இப்போ நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் டோனை செலக்ட் பண்ணி ஃபேஸ் நம்ம ஃபேஸோட டோன் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மைனஸ் சேச்சுரேஷன் 6 வச்சுட்டு ஸோ லூமினஸ் பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் ஒரு 15 கிட்ட சேம் யூவி லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரியலாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் -2 வச்சிட்டேன்.
ஸோ ரெட் கலரை சூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஹியூவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக லூமினஸை வந்து ஸோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ டோனை சூஸ் பண்ணி ஸோ சேச்சுரேஷனை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும்னா சேஞ்ச் பண்ணிக்கங்க. நான் லைட்டாக வந்து ஹியூவியை வந்து 3 வச்சுக்கிறேன். சேம் பார்த்தீங்கன்னா லூமினஸை நான் -18 வச்சுக்கிறேன், சாரி 8 வச்சுக்கிறேன். தென் க்ரீனை செலக்ட் பண்ணி சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லூமினஸை லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ கலரை சூஸ் பண்ணி சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூவியை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு லூமினஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் ப்ளூ கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதோட கலரை நம்ம வந்து சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ லூமினஸை வந்து லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் யூவியை லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ -16 கிட்டே ஸோ பர்பிள் கலரை வந்து ஃபுல்லாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரே வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு அப்படியே வைப்ரன்ஸை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் லைட்டாக வந்து குறைச்சிக்கலாம். ஒரு அரவுண்ட் ஒரு 20 கிட்டே ஒன்று வச்சுக்கலாம். 20 கிட்டே வச்சுட்டு டெம்பரேச்சரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்களோ ஸோ -4 செட் பண்ணிவிட்டு ஸோ டின்ட்டு பார்த்தீங்கன்னா -7 கிட்டே வச்சுங்க. டின்ட்டு எஃபெக்டிவ் டூல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ கிளாரிட்டியை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் ஒரு 30 or 40 கிட்டே வச்சுட்டு ஸோ விக்னிட்டியை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெதர் 100% இருக்கட்டும் லைட்டாக. அப்புறம் விக்னிட்டி, அப்புறம் ஹைலைட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷார்ப்னஸ் டூலில் கிளிக் பண்ணி ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாஸ்கிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் டீட்டெயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்னஸ் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ ஃபோட்டோவை பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்டு ஷேர். ஸோ நாளைக்கு அந்த ஒரு நியூ எடிட்டிங்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.